नम्य निकलकाम उदय करूर मावट्टम कुलित्तलै तनियार मेट्रिक पल्ली आसिरियैगल पल्ली मुन्पु अमर्ंदु पोराट्टम नच्चलूरिल अमैंदुल्ल तनियार मेट्रिक पल्लियिल आरु तत्कालिक आसिरियैगलुक्कु फिब्रवरी मार्च मादंगलुक्कान ऊदियम् वळंगप्पडविल्लै एन्று कुट्टम साट्टप्படுகிறது. இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது கொரோனா நிதி பற்றாக்குறையால் ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் பணியை மேற்கொண்டு தொடர்ந்தால் மட்டுமே ஊதியம் வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செமஸ்டர் தேர்வுகளில் அரியர் வைத்த மாணவர்கள் காதில் பூ வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக அரியர் தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவர் என்று தமிழக அரசு கூறியிருந்தது. இதற்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அரியர் தேர்வை நடத்த தயார் என தமிழக அரசு தெரிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரியர் மாணவர்கள் காதில் பூ வைத்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் அடுமனையில் கேக் வாங்கி சாப்பிட்ட மூன்று குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. காலாவதியான உணவுப் பொருட்களை வைத்து கேக் தயாரிக்கப்பட்டதால் குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மதுரை திருமங்கலம் அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது சரக்கு வேன் மோதியதில் தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உசிலம்பட்டி அருகே உள்ள சடைச்சிப்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டியும் அவரது மகன் தவமணியும் மினி வேனில் ஊர் ஊராக சென்று வெங்காயம் தக்காளி விற்று வந்துள்ளனர். இன்று காலை திருமங்கலத்திலிருந்து விருதுநகர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ராயப்பாளையம் விளக்கு அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் மீது மினி வேன் மோதி விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் மறுவாழ்வு மையத்தின் மீது எழுந்த புகாரை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அரசு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் உள்ள தனியார் மையத்தில் 35க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றியோர் பராமரிக்கப்பட்டு வந்தனர். அவர்களை முறையாக கவனிப்பதில்லை என்று புகார் எழுந்த சூழலில் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி அங்கிருந்தவர்களை அரசு பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு சென்றனர். முன்னதாக தனியார் பாதுகாப்பு மையத்தின் பொறுப்பாளர்கள் போராட்டம் நடத்தியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது.